ஹீஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் கிராஃப்ட் பி. இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டியாக ஒன்று ஷேர் பண்ணிக்கிறேன். என்னென்னா, இது நம்மளோட ஒரு குட்டி சப்ஸ்கிரைபர் நம்மளுக்காக மேக் பண்ணி இதை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் இதேமாதிரி ஏதாவது செஞ்சிங்கன்னா அதை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு எனக்கு இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி என்னோடய மெயில் ஐடிக்கு அனுப்பலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கேன்னா, இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு ஒன்று எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அதில் ஒரு ரவுண்டாக போட்டுக்கிறேன். ஸோ நான் ப்ரோ சர்க்கிள் வச்சு போட்டிருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட எந்த ரவுண்டான ஆப்ஜெக்ட் இருக்கோ அதால் போட்டுக்கலாம். ரவுண்டாக தான் பண்ணணும்னு இல்லை, ஸ்கொயராக கூட பண்ணிக்கலாம். ரவுண்டாக பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் ரவுண்டாக பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ அதை நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இதுக்கு கலர் கொடுக்க போகிறோம். எப்பயும் வந்துட்டு பேஸ் கலர் கொடுக்கும்போது மேக்ஸிமம் லைட் கலராக கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஸ்கை ப்ளூ கொடுக்கலாம். நான் பார்த்தேன் ஸ்கை ப்ளூ என்கிட்ட இல்லாத காரணத்தினால் மிக்சிங் செய்ய போகிறேன். ஸோ ப்ளூ அண்ட் ஒயிட்டை வந்துட்டு நான் மிக்ஸ் பண்ணி இதோட சர்ஃபேஸில் நான் ஒரு பேஸ் கோட்டை நான் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் ரெண்டு கோட்டிங் கூட கொடுத்துக்கலாம். நான் சிங்கிள் கோட்டிங்கோடய நான் முடிச்சுக்கிறேன். இப்போ இந்த பேஸ் வந்துட்டு நல்லா காஞ்சிருச்சு. இதில் நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு மதுபாணி அர்த்தம் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் பேக் சைடும் நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். நீங்கள் பேஸ்ட் பண்ணாமல் இங்கேயாவது ஹேங் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் பின்னாடி ஒரு டார்க் கலர் ஏதாவது நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி பின்னாடியும் வேறு ஏதாவது வரைஞ்சி கூட நீங்கள் ஒட்டி ஹேங் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நாம் வந்துட்டு ஒரு பறவை தான் வரைய போகிறோம். அது என்ன பறவைங்கிறத லாஸ்ட்டில் நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. நான் ஒன்று நினச்சி வரைஞ்சா அது ஒன்று வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் கமெண்ட் செக்ஷனில். ஓகே, இப்போ நாம் அப்படியே வரையலாம். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் இல்லை டைரெக்டாக வரைகிற மாதிரி இருந்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக வரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணால் கூட அழைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வரையும் போது ரொம்ப லைட்டாக வரைஞ்சிக்கோங்க. வீடியோவில் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் டார்க்காக வரைஞ்சிருக்கேன், அதுதான். மற்றபடி நீங்கள் வரையும் போது ரொம்ப லைட்டாக வரையுங்க. ஸோ நம்மளோட ட்ராயிங் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ இது ஃபுல்லாக நம்ம கலர் தான் கொடுக்க போகிறோம். ஸோ கலர் கொடுக்குறது வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஒரு பிரைட் கலராக கொடுங்க. லைட்டாக, அதாவது எப்படி சொல்கிறது, பார்க்கவே கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக இருக்கிற கலர், எல்லோ, ரெட், ப்ளூ, இந்த மாதிரி கொஞ்சம் க்ரீன், அந்த மாதிரி கலர்ஸாக கொடுங்க. ஸோ இப்போ உள்ளே வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி டிசைன்ஸ் தெரிஞ்சால் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு கலர் கொடுக்கறதுக்கு ஒரு தின்னான ப்ரெஷ் ஒன்று எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இப்படி தின்னான ப்ரெஷ் இல்லைனா இந்த மாதிரி ஸ்கெட்சு இல்லாட்டி கலர் பென்ஸ் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தின்னான ப்ரெஷ் வச்சு நான் உள்ள கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ கலர்லாம் கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க. நடுவில் இந்த மாதிரி டிசைன்ஸும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இதை நீங்கள் கார்ட்போர்டில் தான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு இல்லை, உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த சர்ஃபேஸில் வேணால் நீங்கள் பண்ணலாம். அப்படி பண்ணிங்கன்னா மறக்காமல் அதை என் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது எனக்கு வந்து இன்னும் ஒரு சந்தோஷமாக இருக்கும்.
ஸோ வயலட் கலருக்காக நான் ப்ளூ அண்டு ரோஸ் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பாடி பார்ட்டும் நம்ம ஃபில் பண்ணிடலாம். நீங்கள் இந்த மாதிரி கலர் கொடுத்துட்டு கூட இந்த டூடல் அந்த மாதிரி பண்ணலாம். நீங்கள் உள்ளே ஏதாவது பேட்டர்ன்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. என்ன பண்ணுறேன்னா, இதை சுற்றி ஒரு பார்டர் கொடுக்கலாம் தோணுச்சு, அதனால் நான் இந்த மாதிரி ஒரு டாட் டாட்டாக கொடுக்குறேன். நான் வந்துட்டு ப்ரெஷ்ஷோட பேக் சைட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு பதில் நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஸ்டோன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த சைட்லலாம் கொஞ்சம் அந்த கார்ட்போர்ட் தெரியுதுல, அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் கம் அப்ளை பண்ணி ஒரு கூலிங் பேப்பர் வச்சு நான் அதை ஒட்டிக்கிறேன். ஸோ இது முடிஞ்சிருச்சு, அதுதான் நம்மளோட கிராஃப்ட் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன செய்யணுமா, இது பின்னாடி ஒரு டபுள் சைடட் செல்லோடேப் போட்டு நம்மளுக்கு பிடிச்ச இடத்துல இதை நம்ம ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது செஞ்சீங்கன்னா மறக்காமல் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க, நான் என்னோடய வீடியோவில் போடுறேன். ஓகே, உங்களை நான் சீக்கிரமே இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், இட்ஸ் பை பை ஃப்ரம் கிராஃப்டர் வி. கெட் இன்ஸ்பயர்ட் அண்ட் டூ இன்ஸ்பயர். பாய்.